எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனி திங். இப்போ பேசுகிறத விட நன்றி. வி ஆர் ஆல் வெரி கிரேட்ஃபுல். எனக்கேவா எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்க முடியாது. உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க, இந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க, பிரசாந்த்துக்கு வாழ்த்துனீங்க, அங்கிளுக்கு வாழ்த்துனீங்க. அந்த குட் விஷஸ் அண்ட் குட்வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. 90s கிட்ஸுங்கிற வேர்ட் வந்து கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா 80s நிறைய இருந்தது, பட் இந்த 90s கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ. ஏன்னா மில்லினியம், 2K இதெல்லாம் வந்தது, ஆனால் 90s எங்கேயும் மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. தேங்க்ஸ் டு பிரசாந்த், 90s இஸ் பேக் அண்ட் ஆஃப்கோர்ஸ் சிம்ரன். சீரியஸ்லி ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். And I have always said, I think last meet-la kuda sonnadhu, idhu oru periya blockbuster hit aaga podunu. Sathiyama solren, indha alavukku oru varaverpu makkal idaiyilum seri, press media oda supportum seri, miga periya level-la neenga support pannirkeenga. Romba thanks and makkalukku romba romba nandri. Ellathiyume neenga okkandhu porumaiya naanum gavanicha oru vishayam, nariya reviewers and the public opinion-la eduthu podringa illaya, adhula vandhu யாருமே செல்ஃபோன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும்போதும் சரி, நான் வந்து ஒரு 2-3 times பார்த்தேன் தியேட்டரில். ஐ வாண்ட் டு சீ த தியேட்டர் ரெஸ்பான்ஸ். யாருமே நிஜமாக யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை. எல்லாருமே வந்து உன்னிப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு சின்ன ஒரு சீனில் கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய தியேட்டரில் முன்னாடி 90s தியேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸாக. ஐ வாஸ் வெரி வெரி, எனக்கே புரியல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு. ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யா, தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி. என் மேலே நன்றி. அடுத்ததாக பிரசன்ன ரவி அவர்கள். எல்லோருக்கும் மயங்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பிரசாந்த்கா கூட எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம். ஆக்சுவலி அவர் கூட நிறைய ப்ரொமோஷனுக்கு நிறைய ஊருக்கு போகணும். ஏதோ ஒரு சந்தேகம், என்னதான் நம்ம குழந்தையா இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகத்தோடு தான் டிராவல் பண்ணுவோம். ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. என்ன எப்பவுமே தியாகராஜன் மேல ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம படம் பார்த்தா தான், ஏன்னா நான் ப்ரொமோஷன் போகிற வரைக்கும் இந்த படம் பார்க்கவே இல்லை. ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, சரி ப்ரொமோஷன் போகிறோம், இந்த படம் ஜெயிச்சிடும் அப்படி தான் போனேன். நானும் ரெகுலர் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் நானும் ட்ராவல் பண்ணேன். நிறைய ப்ரொமோஷன் போனேன், நிறைய இந்த படத்தை பற்றி பேசினேன். இது எல்லாமே பிரசன் சார் மேலேயும் தியாகராஜன் சார் மேலேயும் உள்ள கான்ஃபிடென்ஸில் பேசினேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு நாள் படம் காமிச்சார், அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். சரி இந்த படத்துக்கு நம்ம என்னோட கான்ஃபிடென்ஸை எந்த விதத்துலையும் குறைக்கவே இல்லை. அண்ணா அந்த அளவுக்கு ஒரு படம், பியூட்டிஃபுல் படம். இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரிவியூக்கு படம், அதாவது படம் வெளிவரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா பார்த்தேன். இருந்தாலும் ஒரு சின்ன, என்னாலும் நம்ம பிள்ளையா இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கும்ல, இது எப்படி வளரும் எப்படி போகுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே பிரசாந்த் சார், நாங்கள் சிம்ரன் பிரியா எல்லாருமே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், நாங்களும் ஆடியன்ஸாக தான் பார்த்தோம். ஒரு படம் பார்க்கும்போது தூக்கம் வரும், படம் சரியில்லைன்னா படம் இப்படி பார்த்து முடியறதுக்குள்ள எப்படி இருக்குதுங்களே பக்கம் படம் முடிஞ்சிருச்சு. தட் மீன் ஹியூமன் சைக்காலஜியே சொல்லுது அந்த படம் நல்லா இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்கனவே பார்த்த படத்தை செகண்ட் டே பார்க்கும்போது கண்டிப்பாக போர் அடிக்கும், ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே இல்லைங்க, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை கொடுத்த தியாகராஜன் எனக்கு திருப்பி சொல்கிறேன் நன்றி. இந்த படத்தில் அதுதான் தியாகராஜன் மேலே ஒரே ஒரு அண்ணமட்ட ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரசாந்த் சார் அவரோட பையன், எல்லாரும் பையன் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த பையனா இருந்தாலும் அந்த படத்துல அவருக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கல. அவங்க பையன் மேல இருக்க கான்ஃபிடன்ஸ், இந்த கேரக்டருக்கு இவ்வளவுதான் வேணும், நம்ம பையனால அள்ளி அள்ளி கொடுத்துட முடியாதுல்ல அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் அப்படி டிராவல் பண்ணாரு. அப்ப மற்ற சக கலைஞர்களையும் சக நடிகர்களையும் எப்படி ட்ரீட் பண்றாரு, இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் இப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான்
இத்தனை வருஷம் ஆனாலும் சக்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு செகண்ட் ஷோ முடிஞ்சும் மக்கள் சும்மா பேசுவாங்க, சார் படம் சார் சூப்பராக இருக்கு சார், நல்லா இருக்கு சார், அந்த ரிவ்யூ இருக்குல்ல, இப்போ நீங்கள் எல்லாருமே அதை தானே நம்புறாங்க. படம் பார்க்கறத விட யாரோ ஒருத்தர் ஒரு பப்ளிக் வந்து சொல்ற ரிவ்யூ நம்பி பலாயிரம் பேர் போகாம இருக்காங்க தியேட்டருக்கு. அது எவ்வளோ பெரிய தப்பு இப்போ தெரியும். படத்தை எடுக்கிறாங்க, காசுவாக இருக்கட்டும் உழைப்பாக இருக்கட்டும் எல்லா விஷயமும் யாரோ சொல்ற ஒரு ரிவ்யூ வச்சுட்டு தயவு செய்து கெயின் ஆயிடும். அதுதான் இந்த படத்தோட கெயின். அதை நானும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன், பத்தை பார்த்த மக்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எங்க அண்ணா ப்ரொடியூசரா இருந்தாலும் அவரும் அனுப்பிச்சுட்டு இருக்காரு, பிரசாந்த் சாரும் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. திஸ் மூவ் இதுதான் சொல்றேன், இந்த படத்து மூலமா சொல்றீங்க எல்லாருமே அகெயின் 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 எந்த விஷயமா ட்ரை பண்ணா கண்டிப்பா கெயின் ஆகுங்க. இந்த கெயின் தாங்க இந்த அந்தக மூவி, இந்த பிரசாந்த் சாரோட டீம். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ நிக்கில் சார். ஆக்சுவலாக என்னோட இந்த வென்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் படம் நிக்கில் சார் தான் பிஆர்ஓவாக இருந்தார். ஸோ நிறைய பேர் உங்களை அன்னைக்கு தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லும்போதே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கணும் எதிர்பார்த்தாலும் இந்த வென்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் படம் வாமனன் பிஆர்ஓ நிக்கில் சார் தான் இருந்தார். ஸோ உங்களிலேருந்து நிறைய ப்ரெஸ் பீப்புள் அன்னைக்கு தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூட் சப்போர்ட். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. பட் டு சி திஸ் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி ஆடியன்ஸ் அண்ட் த கிரிட்டிக்ஸ், ஐ திங்க் யுனானிமஸாக ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அது நிறைய நடந்தது கிடையாது, நான் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தேன். ஸோ தியாகராஜன் சார் He is the most experienced on our set, but I think he is the most relevant in the team. 90s stars, நம்ம பிரசாந்த் சார் சிம்ரன் மேம் சொன்னாலும் எனக்கு வந்து ஏதோ அவங்க இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் அண்ட் கெட்டிங் டு நோ தெம், எஸ்பெஷலி ப்ரமோஷன் அப்போ. வி ஆர் சோ மெனி லெஜண்ட்ஸ் அண்ட் அமேசிங் ஆக்டர்ஸ் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் பட் தியாகராஜன் சார் இஸ் த மோஸ்ட் கூலஸ்ட் ஹிப்பஸ்ட் டிரெக்டர் இன் டவுன் ஐ திங்க். ஸோ நீங்கள் நிறைய டைரக்ட் பண்ணணும் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூ டூயிங் அ நியூ ஏஜ் லவ் ஸ்டோரி. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் டைரக்ட் பண்ணால். So, but really exciting project to be a part of, and ivlo positivity, I think that has been the key word in ellarkume. And audiences, thank you so much. I know Prashant sir fans pathi nariya pesirken, they have been so loyal, and adhu vandu is something that he's earned since such a young age. And Simran ma'am in the character la paakumbodhu is so exciting. Sanda podareenga, yeah, but Simran ma'am in the character la paakumbodhu, Vanita ma'am, Samudra Kani sir, K. Ramakumar sir, Ravi, yellaro, I think amazing star cast. So I think this racy screenplay plus the star cast has excited the audience and critics alike. So thank you so much. Nandri. Audio okay, Uma? Okay. வெற்றி என்பது தவிர்க்க முடியாத இடத்துக்கு வருவதுதான் வெற்றி என்று சொல்வார்கள். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்தில் இருக்கும் த ஆக்டர் பர்ஃபார்மர் 30 இயர்ஸ் ஆஃப் சிம்ரனிசம். அடுத்ததாக ஸ்லிம்ரன் அவர்களை மேடைக்கு வரும். எல்லாருக்கும் வணக்கம். இது 29th இயர் நிக்கில், பட் ஆனாலும் 30க்கு போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப அழகான இந்த ஜேர்னியில் வந்து இப்போது சூப்பர் டூப்பர் ஹிட் பம்பர் ஹிட் மெகா ஹிட் நம்ம அந்தாகும் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக தியாகராஜன் சார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி மீன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். நான் வந்து ரொம்ப அப்ரண்ட் இந்த ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன் எனக்கு மன்னிச்சிருங்க. டியூரிங் ஷூட்டிங் நம்ம ஐடியாஸ் கொடுக்கும்போது சார் இந்த டயலாக் எப்படி பேசலாம் அப்படி பேசலாம்னு சொல்லுவோம். இல்லை சிம்ரன் எப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்கும், ப்ளீஸ் டூ இட் லைக் திஸ். செட்டில் சத்தமே கேட்காது, எவ்வளோ அமைதியாக காம எடுத்து போனாங்க. ஃபுல் நம்ம ஷூட்டிங் ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் காஸ்டிங் மெகா ஸ்டார் காஸ்ட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. அண்ட் சாரோட எனர்ஜி பார்க்கும்போது அப்படி இருக்கும், வில் பி எம்பாரஸ்ட்.
அவங்க காலில் இருந்த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பீ தேர். அண்ட் நான் ஷிஃப்ட் முடியும் 6 o'clock, பட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷிஃப்ட் போவாங்க. ஹி ஹேஸ் ஐ மீன் ஸோ மச் ஆஃப் எனர்ஜி இன் டு ஹிம். வி ஆல் ஹேவ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் சார். அண்ட் பிரஷாந்த் என்னுடைய ராசியான ஜோடி. பிரவீன், நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க்யூ, தேங்க்யூ பிரஷாந்த், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா ஆனந்த், சூப்பர் டூப்பர் ஜோடி, புது ஜோடி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள். த வே யூ ஹேவ் லுக்ட் இன் த ஃபில்ம் இஸ் அமேசிங். எவ்வளோ நேச்சுரலாக ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் சாலிட் ஒர்க். அஃப்கோர்ஸ் அவங்க பேன் இண்டியா ஸ்டார். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார், நான் அவங்க கூட வந்து ஐ திங்க் 4 ஃபிலிம்ஸ் உங்கள் டைரக்டருக்குள்ளே டைரெக்ஷனுக்குள்ளே பண்ணியிருக்கேன். யூ ஆர் மை குரு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் நான் எந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறேன்னா, இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. த வே யூ யூஸ் டு பி வித் மீ, ஸோ பேஷன்ஸ், எவ்வளோ டிசிப்ளினாக அவங்க வந்து அவங்க செட்டில் இருக்கும். மார்னிங் 9 o'clock, 9:05 ஷார்ட்டு, பிரேக்னா பிரேக்கு, பேக்அப்னா பேக்அப். ஹீ இஸ் சச் அ ஹம்பிள் பர்சன் ஃப்ரம் ஹார்ட், வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன். அண்ட் இதை வந்து to act with you also sir, it's a huge opportunity for me. I'm very happy, I'm extremely happy. And Thirumbi, we have actually all together, we have given another hit. Idu vandu enakku innor level high. So enoda kaalangalukku amma appa ku en family ku Thyagarajan sir ku Prashant ku inge indha medal la irukkira ella artist ku Ravi, Kesh Ravi Kumar sir, Priya, Vanita, Poya, பிரவீன், நிக்கில், என்னோடய மேனேஜர் முனுசாமி சார், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இன்றைக்கி நிற்க முடியாது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய, இன்னும் 30 இயர்ஸ்க்கு போகணும். நான் வந்து 60 இயர்ஸ் இங்கே கொண்டாடணும்னு என்னோடய ஆசை என் கரியரில். ஸோ ஐ திங்க் இட் இஸ் அனதர் ஸ்டார்ட் ஃபார் மீ வித் அந்தாகன். ஸோ நான் இன்னும் மோர் உங்கள் டைரெக்ஷனுக்குள்ளே நடிக்கணும். Thank you so much. Thank you. Thank you. அடுத்ததாக கலை இயக்குனர் திரு செந்தில் ராகன் அவர்களை மேடைக்கு. கலை இயக்குனர் செந்தில் ராகன், எங்க யூனியன்லயே வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் இருப்போம். அங்க அந்த வீட்ல அந்த கிளாஸ்ல அந்த காம்பவுண்ட்ல கத்துனோம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். இப்போ அதுல இருந்து நான் மாஸ்டர் ஆயிருக்கேன். ஆக்சுவலா நான் 30-35 படம் பண்ணல. ஆனா இருந்தாலும் இந்த படம் அந்த கன் பண்ணும்போது பார்த்து தான் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணேன். ஜாலியானா என்னோடய மாஸ்டர் ஸ்டூடெண்ட் நான், என்னோடய மாஸ்டர் படம் பண்ணோம், அவர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணார். எனக்கு அது இத்தனை படம் பண்ணியும் எனக்கு அது ஃபுல்ஃபில் இல்லை. அப்படியே இந்த படம் பண்ணி அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணும் போது தான் எனக்கு மாஸ்டராகவே நான் ஃபீல் பண்ணேன். புதுசாக மாஸ்டர் கார்டு எடுத்தா நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவருக்கு கம்பேக்கு இந்த படம்ன்றாங்க. அவர் எதையுமே கம்பேக்லாம் இல்லை. அவர் எப்பயுமே டாப் ஸ்டார் தான். நேற்று டாப் ஸ்டார் தான், இன்றைக்கும் டாப் ஸ்டார் தான், நாளைக்கு ஒரு டாப் ஸ்டார் தான். ஏன்னா அவருக்கிட்ட ஆக்ஷன், அந்த மாஸ்டர் குங்ஃபு, இந்த ஒரு ஹார்ட் அவர் உடம்புலேயே அவர் ஊறி இருக்கு. அவர் இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காப்புல. அவர் பிக்கஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ. ஆக்சுவலாக அவர் எப்பயுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான், எப்போனாலும் கம்பேக் கொடுக்கலாம், எப்போனாலும் படம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான், லாங் லைஃப் சினிமாலேயே ட்ராவல் பண்ண முடியும். இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த படத்துக்கு எப்படி நீங்கள் ஒரு வெற்றி கொடுத்தீங்க, மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க, பீப்புள்ஸ் ப்ரெஸ் மீடியா எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க, ஜென்ரல் பீப்புள்ஸ் சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இனிமேல் அண்ணன் நடிக்கிற படம் எல்லா படத்துக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நீ போயிட்டே இருக்கு, இனிமேல் இந்த ஸ்டே இந்த ஹால்லாம் பத்தாது, விரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி. மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது. இந்த காலத்தில் படம் எடுப்பதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல, படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம். வெளிவருது, வெளிவந்தால் ஓடுறது அதோட கஷ்டம். ஒரு நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தியேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றதில்லை. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஏய் பார்க்கலையா அந்த படம் நல்லா இருக்குன்னு, அது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாமா? அது இந்த என்னது டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா? இப்படி தான் இருந்தாங்க ஜனங்கள்.
இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது. அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார் இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும், அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அப்படி இந்த படம் அதை மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி, எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றி சொல்லப்படுது. இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டும் நேற்று நைட்டு தான் பிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு 60% தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு இந்த தடவை போகலான்னு நான் 10 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு 9:50 ஃபுல்லாகிடுச்சு. 2 சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது. அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் சீட்டான், அதுதான் வேக்கண்டாக இருந்தது. ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து 8:30 ஷோவா டிவியா. ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது. அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி என்ன நிறைய பேர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கூட இட்லிஸ்டுக்கு வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடலாம்னு நினச்சேன், நான் ஓட அது பொய்யு தெரிஞ்சிடும். அதனால் இது வந்து அது மாதிரிலாம் தெரியாது, உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு. நன்றி சார், தியாகராஜ் சார். நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பேன். அது எதுவாக இருந்தாலும் ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு. தியாகராஜ் சார் வந்து உள்ளுக்குள்ள மைண்டில் வந்து அடுத்த ஷார்ட் என்ன, இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா, அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும், இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா, காஸ்ட்யூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருப்போம் டேரக்டர். இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா, அப்படி தான் இருப்பார். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக இருக்கும், டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார். சூப்பர் சார், சூப்பர் சார், சார் என்னென்னா உண்மை இருக்குது, நல்லா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா. அப்புறம் குறை இருந்தது அதில் வரணும் சார் அப்படின்னா, அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். மற்றபடி என்ன மாதிரி எல்லாம் அவர் சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில், ரொம்ப சாஃப்ட்டு தான் அந்த சைலண்ட்டாக. ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தா கூட சைலண்ட் ஆகிடும், முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார். அதனால் வந்து அங்கே வந்து அவர் டைரக்டராக தான் பார்ப்பார். ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த் கூட அந்த நடிப்புலாம் வந்து ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபு வந்து இந்த படம் பார்ப்போம். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. சரி, அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்றது அர்த்தம் இல்லையே. ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லையே உண்மையாக இருக்கணும், ஆனால் அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்ட்டு. அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் அந்த இப்படி இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும், ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது. அந்த மீட்டர் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. பிரசாந்த்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. முதல் நாளில் அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்மசக்கரம்னு நினைக்கிறேன், அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில். அதுக்கப்புறம் அந்த விசாரிச்சு அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம், ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான். அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வராது. ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது, ஸோ ப்ராம்ப்டிங்கிற போது சார் நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுங்கள் சார், நீங்கள் ப்ராம்ப்ட் ப்ராம்ப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி, நான் இதுக்காக நான் டைலாகை மேகார் பண்ணிக்கிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு
நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா, அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுன்னா, உனக்கு இந்த இது பெருசுன்னா, அது தாத்தா அது பெருசுன்னா, அதுக்காக நான் அப்படியே நான் டைலாக் பார்த்துட்டேன்னா என்ன, நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க, நான் டாலி கூட போவேன், ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்துற அதே மாதிரி பேசுவாங்க, நான் கை நிறுத்திட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு சார் இல்லை நான் டைலாக் பார்த்துட்டேன் கட் கட் கட்டு. அதே மாதிரி ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு அவங்க இங்கே தான் பார்க்கணும், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றது பார்ப்பாங்க. ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கும், இந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்ப்டிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க, நான் எப்படி பரவாயில்லையே சார் இப்போ என் தமிழ் அப்படின்னு. அது அந்த ஒரு ரெண்டு படத்துலேயே நட்புக்காகவேலையும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம், அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேறு பண்ணும், பாவன சேனல், இல்லை இல்லை பாவன சேனல் நாகார்ஜுனா. ஸோ தெலுங்கு தமிழெலாம் இப்போ பின்னுறாங்க, 29 வருஷம்தான் ஆச்சா நீங்கள் வந்து, இன்னும் வளர நீங்கள் இன்னும் 30 வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க சினிமா விடாது. நீங்கள் சினிமா விட்டு போகணும்னு நினச்சா கூட சினிமா விடாது. நாகேஷ்வரெல்லாம் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார், தசாவதாரம் தான் அவருடைய கடைசி படம். அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார், ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டாரே தவிர மற்றபடி டைலாக் டெலிவரியை அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசாவதாரத்தில் ஒரு பெரிய இது என்னென்னு எல்லாம் நாலு கமல் சார் எல்லாம் லைவ்லேயே உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் டேபிளில், அவர் வெஜிடேரியன், அதெல்லாம் கை கவிட்டிட்டு போனார். கமல் சார் வந்து சிக்கனை வந்து ரெண்டு ஃபோர்க்கில் அப்படி பண்ணிட்டு இருந்தார், போயிட்டு இன்னும் சாகலை சிக்கன் தான் இன்னுமா சாகலை அப்படின்ட்டு போகிறார். ஸோ அந்த வயசுலேயும் அப்போது வந்து அந்த ஜோக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ சினிமா நம்மளை விடாது, நீங்கள் கவலையப்படாதீங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது. நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். நான் விட மாட்டேன் அந்த சினிமாவை. வனிதா நீ பாராட்டின பாராட்டுங்க, உங்கள் அம்மாவாக இருந்தால் எல்லாரும் உங்கள் காலத்தில் இருந்த செய்யின எடுத்து பிரசாதத்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க மஞ்சிக்கா. மஞ்சிக்கா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுன்னா அவங்க போட்டிருக்க செயின் க வளையல் இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ கோல்டு தான் எல்லாமே ஆனால் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஹியூமர்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ எங்கள் நம்ம பார்த்த ப்ரிவி தேட்டர்லேயே கிளாச்சாங்க. ஸோ ஹீரோயின் அவங்க அவங்களோட நான் படம் பண்ணணும், ஏன்னா நிஜமாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியாக இருக்கும், நல்ல பொலைட்டு அது. ஆனால் அந்த வாக்குலேருந்து அந்த இதுலேருந்து அந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் அது தெரியும், அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவரோட அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பித்து கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டான ஒரு இடத்துல வர வேண்டிய நேரத்தில் வந்து அதை வெற்றி பெற்றதுக்கு நான் இல்லாமல் இறைவனைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி சொல்லி வாழ்த்து. மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முக்கிய பங்கு வகித்த பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நாங்கள்லாம் வெற்றி வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ், நீங்கள் பாராட்டின இந்த படத்தை பற்றி பாராட்டினது, இது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது. இன்றைக்கி பெரிய வெற்றிக்கு காரணம், முக்கிய காரணம் நீங்கள் தான். அதில் எந்த அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதில் எவ்வளோ பேர் என்னெல்லாம் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல ரசிகர்கிட்ட சேர்க்கறதுல முக்கிய பங்கு உங்களுக்கு தான். இன்றைக்கி ரவி சார் சொன்னார், டைரக்டர் சார், பத்திரிகை உலகம்
வளர்ந்துருக்குன்னு எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போகமாட்டாங்கிறது எனக்கு தெரியும். இது நம்ம ஃபங்க்ஷன்றதுனால தான் எல்லா பத்திரிகைக்காரங்களும் வரணும், எல்லா ஊடகம் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளை ஏற்றி இதை நிக்கிலால் மட்டும்தான் பண்ண முடியும். நிக்கில் வந்து இவ்வளோ பேர் இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேஷண்ட்டாக வர வச்சு பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு, அவருடைய ஓட்டம், அவர் ஆட்டம், அந்த அந்த செயல், அந்த சக்தி அவருக்கு இரவு நீண்ட ஆயுளையும் திடகாத்திரத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அவங்க வந்து இதில் அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர்கள். இப்போ நீங்கள் செம்மலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர், அந்த பையனுடைய அம்மாவாக நடிச்சிருக்கோம், ஒரு யூனிவர்சிட்டி பாய் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு மதராக நடிச்சிருக்கா. அதனுடைய டைலாக் டெலிவரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு 20-30 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசுவாங்க. இல்லையேடா இங்கே தான் இங்கே வச்சேன்டா, அந்த சொல்கிற அந்த ஸ்லாங்கு அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறது கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக யூஸ் பண்ணோம் அந்த படத்தில். இப்போது நம்மளோட இன்றைக்கி மனோபாலா சார் இல்லை. இந்த படத்துக்கு மெயினாக அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலா சாருடைய டைலாக்ஸும் அந்த டைலாக் டெலிவரியும். அதுக்கு அடுத்ததாக வனிதா. வனிதாவுக்கு வந்து எனக்கு அதை காஸ்ட் பண்ணும்போதே தெரியும், இந்த கேரக்டரை இதை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த கேரக்டர் நான் வந்து வேறு யாரையுமே திங்க் பண்ணல, உன்னை தான் முதல் முதல்ல கூப்பிட்டு பண்ண வைக்கிறேன் அப்படின்னு நம்பலை. சரி ஏதோ எல்லோரும் எல்லா இண்டஸ்ட்ரியில் ஏதாவது சொல்கிற மாதிரி இவ்வளோ ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்பவே இல்லை. ஆனால் அதே மாதிரி செட்டில் வந்து அது பண்ண பர்ஃபார்மன்ஸ், ஆஹா, தியேட்டரில் அது வரும்போது இந்த 16 முட்டை சார் ஹரி சார் சொன்ன மாதிரி இந்த 16 முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கடைக்காரன்னு சொன்னது, இதெல்லாம் அந்த கோவத்தோடு நடிக்கிறது, அந்த எமோஷன் காட்டுறது, பாசம் காட்டுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சுது. அதுக்கு இந்த இந்த படத்தின் மூலமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் வரும், நல்ல படங்களாக நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டே போகலாம், இதில் யார் இதில் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இப்போது பிரியாணி அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு க்யூட்டான ஒரு கேர்ள் தேவைப்பட்டது. அது வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி நினச்சி தான் பிரியானந்திட்ட நிறைய நாள் பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த படத்தை பற்றி. ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போகிறதுன்னு, அதுக்கிட்ட நிறைய சஜஷன் கேட்பேன், ஏன்னா இந்த கேரக்டர் யார் பண்ணலாம், அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொல்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு நாள் நீ தான் இந்த கேரக்டர் பண்ணேன்னு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு. அப்புறம் வந்துச்சு, நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக ஒரு ஒரு ஷாட்லேயுமே அதனுடைய சிரிப்பு, அதனுடைய நடிப்பு, டைலாக் டெலிவரி, தமிழ் பொண்ணு வேறு மாயவரம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணது, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு டூரெட் இருக்கணும் இப்படிலாம் செஞ்சுருக்கலாமே, ஏன் இதெல்லாம் பண்ணலன்னு. ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு ஸ்கோப் கொடுக்கணும்னு நினச்சேன். அதில் வந்து முதல் முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டேன். அவரோட ஒரு 3 மாதம் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் திடீர்னு அதுக்கிடையில் அந்த 3 மாதம் ட்ராவலில் அவர் கேட்டது வேற ஒரு இங்கிலீஷ் ஸ்டார் கேட்டார், அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு, குழந்தை வேற பிறந்திருக்கு. நான் சொல்கிறவர்கிட்ட ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா இது டிஸ்டர்பன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுனால நானும் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன். அது கேட்ட சம்பளமும் கொடுக்க ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேறு ஒரு படம் வந்தது, சிரஞ்சீவி படம் வந்ததுனால, சார் நான் அந்த படத்தை பண்ணிட்டு தான் இதை பண்ண முடியும்னாரு. வேண்டாம் சார் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை மாற்றினோம். அப்படி தான் அந்த படம் வந்து மாறுச்சு. அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு சிம்ரனை தவிர வேறு யாரும் யோசிக்க முடியல. அதே மாதிரி அதனுடைய ஸ்கோப் இந்த படத்தில், ஏன் நான் பேசுறது போர் அடிக்குது அவங்களெல்லாம், ஏன் சப்போர்ட் இந்த படத்துக்கு, அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃப்,
அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்ச ஒரு பொண்ணு. இன்றைக்கி இன்னும் அழகாக தமிழ் பேசுது, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தமிழை வந்து அது கற்றுக்கிட்டது அவரோட அப்ரிஷியேட்டிவ் ஒரு விஷயம். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு. அந்த அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணிருச்சு. அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நன்றி. அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பார். தனக்கு ஏதாவது இதை இப்படி பண்ணட்டோமா அப்படி பண்ணட்டோமான்னு இந்த காலத்துக்கு சொன்னதே கிடையாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த படத்துலேயும் நான் ஜாஸ்தி அவர்கிட்ட போய் இதை பண்ணோம் அது பண்ணணும்னு சொல்லிட்டேன். நேச்சுரலாகவே ஒரு பியானோ வாசிக்கணும், பிகாஸ் இது பேசிக்கலி பியானோ ட்ரெயின் பாய். அந்த பியானோ வாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும், எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட், நேச்சுரல் ஆர்டிஸ்ட். அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபைட் இல்லை சாங் இல்லைன்ற குறையெல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாற்றலால் இந்த படத்தை மிகப் பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. மகனாக இருந்தாலும் அவருக்கும் நன்றி. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். லாஸ்ட் இயர் சிஐ நடந்த கான்ஃபரன்ஸில், விஎஃப்எக்ஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு மிகப்பெரிய லெக்சர் கொடுத்து அது வேர்ல்டு வைட் பெரிய லெவல் ரீச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீக் இன்வைட் டாப் ஸ்டார் டூ. தேங்க் யூ ஸோ மச் நிகில். வந்திருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மீடியம் இருக்கும் அந்த கம்பி சக்சஸ் மீட்டோட இட்ஸ் அ தேங்க்யூ மீட் தான் நான் சொல்லுவேன். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆன காரணமே நீங்கள். படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸில் கொண்டு போகிறது, நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ், நீங்கள் அந்த படத்தை பற்றி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யுனானிமஸாக எல்லாமே வந்து இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீ கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி எங்கள் அப்பாவும் சரி தந்தையா அவர் மேலே சில மரியாதை அன்புக்கு என்றென்றும் நன்றி கேட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ் இந்த ஃபிலிமில் போய் ஆடியன்ஸும் சரி ரசிகர்களும் சரி இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க, சக்ஸஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நன்றி எடுத்து வச்சுக்கேன். நீங்களா நல்லா கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயம் பேசுனாங்க, அவங்கவுங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஐ லைக் டு ஸ்டார்ட் பை சே அ பிக் தேங்க்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் வித் கார்த்திக் சார். கார்த்திக் சார் இப்போது நீங்கள் நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்னை பொறுத்துக்கு ஹீஸ் அ லெஜெண்ட். வந்தது அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருக்கும். அவர் நடிக்கிறப்போ அவர் நடிக்க மாட்டார், ஹிஸ் யூ ஹிஸ் ஹிம்செல். ஸோ அவர் வந்து நடிக்கும் போது ஹி வில் ஜஸ்ட் மேக் ஷூர் யூ ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். அண்ட் டயலாக்ஸில் இம்ப்ரூவ்டாக வரும், டக் டக் நடிப்பார். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் என்னென்னா ஆப்போசிட் ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் ஒன்றும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணேன். பட் நோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் நோ வால் லவிங் ஹிம் அண்ட் என்ஜாய். அண்ட் அவர் வந்து மேடையில் அதாவது சபமரியாக இருந்தால் கார்த்திக் சார் சொல்கிறேன். பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்கள் கார்த்திக் சார் வந்தப்போ இந்த படத்தோட லெவலே மாறிச்சு, டு பி ஆனஸ்ட். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும் அதாவது சமுதக்கணி சார், அவர் வந்து கேட்ட உடனே வேறு வேறு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். படப்படுது இம்மிடியட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு 3 வாரம் டைம் கொடுத்து சொல்லிட்டு பாடியை போட்டில் பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார். எவ்ரிபடி இன்னும் அப்பா அம்மா லட்சம் மரியாதைக்கும் லவ்க்கும் வந்தாங்க. ஸோ தேங்க்யூ கனி சார். அது அந்த கனி ஐயா தான் சொல்லும். பட் கனி சார் அவர் வந்து ஹீ போட்டு சென்று இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இப்போ ஷிஃப்ட் பண்ணேன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டேரக்டர்ஸ். அவருடைய டைரக்ஷனில் வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கணும் ஆசைப்பட்டுருக்கேன். இப்போ கூட உள்ள வரத்துக்குள்ளே சார் இப்போ அடுத்த படம் இப்போ தான் கேட்டேன் நான் அவங்ககிட்ட. ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ரோச் தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தை வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான் கே எஸ் ரவிக்குமார் சார், யோகி பாபு சார் அண்ட் ஊர்வசி மேடம் 4 பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு
பத்து சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில். அந்த பத்து சீன் நடிக்கும் போதும் ஈச் ஒன் இஸ் என்ன பிக் ஸ்டார் டாப் என்ன வெர்சடைல் ஆக்டர்ஸ் நடிச்சா டெவலப் த மைண்ட் ஓகே ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து அதுக்கு எந்த டைலாக் பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு போகலாம். பட் அப்படி இல்லை, அந்த இடத்துக்கு நாங்கள் போனதும் காலையில் ஃபஸ்ட்டு டைலாக் பேப்பர் வாங்கிட்டு நாலு பேர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு வி வில் ரியர்ஸ் த ஃபுல் சீன். நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் கம் ஆன். ஏன்னா அங்கே நான் சின்ன வயசுல இருந்து அந்த அன்றைக்கு நடிக்கிற போது 60s படம் எப்படி நடித்தாங்க, 70s படம் எப்படி நடித்தாங்க, 80s எப்படி நடித்தாங்க, ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஸ்வர் நடித்தார், பானுமதி அப்போ நடித்தாங்க, நம்பியா சார் எப்படி நடித்தார், இப்படி பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நான் ஒரு ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடித்தாங்களா இப்படி நடிச்சா நான் கேட்டு நான் வளர்ந்தேன். இப்போ திரும்பி வந்து அந்தகன் படத்தில் எனக்கு அது நடந்த அனுபவம் நடிக்கும் போது ஸோ ஹாப்பி. உட்காந்து ஃபுல் சீன் படிப்போம் மூணு தடவை, ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் பார்த்து டயலாக் உள்ள வாங்கிட்டு இப்போ என்ன நடிச்சா ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் இன் சைட் இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ ஸ்டார்ட் எமோட்டிங் நேச்சுரலாக. ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் வைட் ஷார்ட் ஃபஸ்ட்டு அடுத்து இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் சார் சொல்லணும், அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட் நடிச்சிருவார். அப்புறம் இன்னும் ஹி பிளான்ஸ் எவ்ரி திங் இஸ் ஹெட். ஸோ மாஸ்டர் ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் டேரக்ட் பேசிடுவோம், அதுக்கப்புறம் க்ளோஸஸ் மிட் ஷார்ட் க்ளோஸ்அப் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கோ கவுண்டர்ஸும் க்ளோஸ்அப் போகும்போது கேஎஸ் ரகுமார் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் என்ன பண்ணுவார், ஹி கம்ஸ் அ ஸ்டாண்ட் பிஹைண்ட் த கேமரா. இப்போ நான் வந்து என்னோடய ஃபோர் ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோடய டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊரு சி மேடம், அதே மாதிரி யோகி போஸ் சார். ஸோ டக்கு டக்குனு கவுண்டர் கொடுப்பாங்க, நினச்சா போய் சேரில் உட்காந்து. அண்ட் இந்த அடுத்தது வந்து வி ஹாவ் யோகி போஸ் சார், அவரும் வந்தார் ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி சார் இந்த படத்தை நீங்கள் நடிக்கிறீங்க என்ன ரோலும் கேட்கல ஓகேன்னு சொன்னாங்க. ஃபார் த லவ் அண்ட் மரியாதை ஒரே விஷயம், வி லவ் யூ சார் வந்தாங்க. ஸோ யோகி போஸ் சார் வந்தார், அவ்வளோ பிஸி ஸ்டார், ஹீ கேம் ஹீ மேல் வாஸ் பார்ட் ஆஃப் இஸ். ஊரிசி மேடம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நிறைய மீடியில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் படத்தை நடிச்சது அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்து வந்து ட்ரெயினே நிற்க வச்சுருங்க அப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப வேணும் அவங்க வந்து ஏன் மேலே தெரியுமா, ஸோ எவ்ரிபடி இந்த படத்தை நடிச்சவங்க எல்லாருமே தே ஹேட் அ ஸ்பெஷல் கனெக்ஷன் வித் மீ அஸ் வந்து தே ட்ரீட்டட் மீ அஸ் பார்ட் ஆஃப் தன் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ ஸோ தேங்க்ஸ் டு ஊரிசி மேடம், யோகி போஸ் சார். இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது வி ஹாவ் இப்போ நம்ம கூட இல்லை மனோபல் சார். சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்தையும் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஏன் கூட நிறைய படம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போது யோ பிளெஸிங் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, இந்த படத்தையும் வந்து நடிச்சிங்க எங்கள் கூட இருந்திருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு டூ பீப்புள், ஒன் இஸ் த டைரக்டர் தட்ஸ் மை ஃபாதர் இருக்கும், அண்ட் த ஆக்டர்ஸ் அந்த அதர் சைட் இவங்க ரெண்டு பேருமே. அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கமாக வந்து பின்னாடி இந்த டெக்னீஷியன் தான் ஒவ்வொருத்தரும், அதாவது ஸ்டார் ஃப்ரம் ரவி சார். ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் அஸ். அண்ட் ஃப்ரம் ரவி சார் ஐ கேன் டாக் அபவுட் ஆர்ட் டைரக்டர் செந்தில், ஹி வாஸ் எ பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். யூ கேன் டாக் அபவுட் லக்ஷ்மிநாதன் சார், ஆடியோகிராஃபர் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே இன்க்ளூடிங் மை ஸ்டாஃப் கோரியோகிராஃபர் ராமு, அவர் வந்து கேம் எப்படி எப்படி நோட்ஸ் லைக் ஜிக்ஸா பாஸ்ல அப்படி கூடி சேர்ந்து வர மாதிரி இருந்தது. ஸோ வித் கேம் டுகெதர் தி மேட் திஸ் மூவி அ ஃபினாமினல் மூவி. தென் ஐ ஹேவ் மை அதர் டெக்னீஷியன்ஸ் கலா மாஸ்டர், அவங்க வந்து ஒரு ஒரு சாங் வந்து இப்போது என் காதல் ஒரு சாங் இருக்குது பார்த்தா 6 hours ஷூட் பண்ணோம். அப்புறம் யோஸ் யோஸ் சாங் அது 1.5 days ஷூட் பண்ணோம். ஆல் த பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இஸ் ஏபிள் டு ஷூட் ஃபாஸ்டர், வெரி நைஸ் இட் வாஸ். தென் ஐ ஹேட் அப்பாட்ட சொல்லிட்டுருந்தேன், சார் அப்பா இந்த மாதிரி இப்போ படம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணோம் பண்ணலாமா சொல்லும்போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் சாங் அந்தங்க நேத்தன். அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணும்னா அப்பான்னு விட்டு டேரக்டர் சார் சொல்கிறோம், டேரக்டர் சார் பற்றி சொல்லணுமோ டேரக்டர் சார் எப்படின்னா இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் தி பெஸ்ட் அஸ் அ டேரக்டர் அஸ் அ ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் பண்ணியிருக்கிறாங்க, தட் இஸ் தெரியுது. அதை ஒரு விஷயம் சொல்ல முடியும், இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து போகணும் இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் அ டேரக்டர் போட்டிருக்காரு ப்ரொடியூசர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் சாங். ஒரு பக்கம் வந்து ஹேவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத், அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் செல்வம் விஜய் செல்வி சார் அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அது வந்து சாங் பிரபாகமாக பண்ணுறது பிரபுதேவ் சார் மாஸ்டர் இருந்தார், அவருக்கு சப்போர்ட்டாக சாண்டி மாஸ்டர். இது மொத்தமாக ஒரு சாங்க்கு இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் இட்ஸ் சாம்பிள் தான், இட்ஸ் விசிட்டிங் கார்ட் ஃபார் மூவி. அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சு தேங்க்யூ ஸோ மச். கே அவர் வந்து இப்படி எவ்வளோ
பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் எப்பவுமே கூட தெரிஞ்சு சப்போர்ட்டட் சக்திவேல் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் த பீப்புள் டு தேங்க். சொல்லிட்டு போகலாம். தேங்க்யூ பிரவீன் சார் ஃபார் கம்மிங் அண்ட் லிவிங் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக வந்து என்ன தான் டேரக்டர் இருந்தாலும் அப்பா அப்பா பற்றி நிறைய விஷயம் பேசுகிறேன், பட் ஜஸ்ட் ஆல்வேஸ் சே தேங்க்யூ அப்பா ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் யூனோ மேக்கிங் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. ஐ எம் எவர் கிரேட்ஃபுல். எவ்வளோ பெரிய யூனோ இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு எவ்ரி ஆக்டர். தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், இந்த படம் பண்ண ஆசைப்பட்டு ஒன்று அடுத்த படம் பண்ணி இப்போ சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ எப்போ கூப்பிட்டாலும் வந்தீங்க. இன்றைக்கி நேரத்தில் அதாவது உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லணும், நிறைய இருக்குது இந்த மாதிரி அனுபவங்கள். அந்தங்க நேரத்தம் சாங் நாங்கள் ஷூட் பண்ணிருந்தோம், சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார், ரவி சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அன்றைக்கி வந்து ரவி சாரோட அம்மா வந்து ஷுட் நாட் வெல், அதையும் மீறி ஹி கேம். எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைம் வந்தார், முகத்தில் அந்த எதுவுமே தெரியல, டென்ஷன் தெரியல, அந்த ஷார்ட் பண்ணார், உடனே கிளம்பினார். சார் தேங்க்யூ சார், அது வந்து இன்னைக்கு அப்பா தெரிஞ்சவங்களும் சரி, இப்போ வந்து இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி, அது வந்து பிரஸ்ஸும் சரி, ஊடகங்கள் யூடியூப்லும் சரி, இன்னைக்கு நேரத்தில் ரைட் ஃப்ரம் பிகினிங் என் கூட இருந்திருக்கீங்க.